இவள் பாக்யலக்ஷ்மி, திருக்கோவிலூரிலிருந்து உங்களுடன் உரையாடுகின்றேன். பார்த்திபன் கனவு, அத்தியாயம் 6, போர் முரசு. வீட்டு வாசலிலிருந்து குதிரை கிளம்பி போன சத்தம் கேட்டதும் வள்ளி முற்றத்திற்கு வந்தாள். மாரப்ப பூபதி உதைத்து தள்ளிய கத்திகளில் ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு, தாத்தா, இந்த கத்தி கேடயமெல்லாம் நீ செய்து என்ன பிரயோஜனம்? நமது மகாராஜாவை பற்றி அப்படி கேவலமாய் பேசியவனை சும்மா தானே விட்டுவிட்டாய் என்று ஆத்திரத்துடன் கேட்டாள். ஏன் வள்ளி உனக்கு இவ்வளவு கோபம்? நீ சொன்னதை தானே நமது பழைய சேனாதிபதியும் சொன்னார். சண்டை வேண்டாம் என்று தானே என்றான் கிழவன். சேச்சே, நான் சண்டை வேண்டாம்னு சொன்னேனா? சண்டை எதற்காக என்று தெரியாமல் தானே கேட்டேன் என்று வள்ளி சொன்னபோது அவள் கண்களில் நீர் ததும்பிற்று. ஆமாம் வள்ளி, அதை நான் சொல்ல ஆரம்பித்த போதுதான் இந்த பாவி வந்துவிட்டான். வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசி தென் தேசத்தின் மீது படையெடுத்து வந்து பல அட்டுழியங்கள் செய்துவிட்டு திரும்ப போனதை சொன்னேன் அல்லவா? அதற்கு பழிக்கு பழி வாங்குவதற்காக நரசிம்ம சக்கரவர்த்தி வெகுகாலம் ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார். கடைசியில் 6 வருஷத்திற்கு முன்பு அவர் வாதாபியின் மேல் படையெடுத்து சென்றார். அப்பொழுது நமது பார்த்திப மகாராஜாவையும் தமது படைகளுடன் வந்து சேர்ந்து கொள்ளும்படி ஓலை அனுப்பினார். அதற்கு பார்த்திப மகாராஜா அப்படியே செய்வதாகவும், ஆனால் அதற்கு பிரதியாக அன்று முதல் உறையூரில் இருந்து கப்பம் வாங்குவதை நிறுத்திவிட வேண்டும் என்றும், சோழ நாட்டின் புலிக்கொடிக்கு சம மரியாதை கொடுக்க வேண்டும் என்றும் செய்தி அனுப்பினார். இதை நரசிம்ம சக்கரவர்த்தி கவனிக்கவே இல்லை. மறு ஓலை கூட அனுப்பாமல் படை கிளம்பி போய்விட்டார். அன்று முதல் பார்த்திப மகாராஜாவும் காஞ்சிக்கு கப்பம் அனுப்புவதை நிறுத்திவிட்டார். அது காரணமாக தான் யுத்தம் வந்திருக்கிறது வள்ளி. இப்பொழுது நீயே சொல்லு, பார்த்திப மகாராஜா முன்வைத்த காலை பின்வைத்து சக்கரவர்த்தியிடம் சரணாகதம் அடைந்து விடலாமா? நமது சிராப்பள்ளி மலையில் போட்ட புலிக்கொடியை தாழ்த்தி பல்லவர்களின் எருது கொடியை மறுபடியும் பறக்க விடலாமா? அந்த அவமானத்தை சகித்து கொண்டாவது இந்த சோழ தேசத்து மக்கள் எதற்காக உயிரை வைத்து கொண்டிருக்க வேண்டும்? அந்த நியாயமெல்லாம் எனக்கு தெரியாது தாத்தா. நமது பார்த்திப மகாராஜா என்ன செய்கிறாரோ அதுதான் சரி. அவருக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் எல்லோரும் பொல்லாத பாவிகள். அவர்கள் நரகத்துக்குத்தான் போவார்கள். இந்த மாரப்ப பூபதியை நீ சும்மா விட்டு விட்டாயே என்று எனக்கு இருக்கிறது தெரியுமா தாத்தா? நமது மகாராஜா எவ்வளவு நல்லவர் தெரியுமா? ஆமாம், நமது மகாராஜா ரொம்ப நல்லவர்தான். ஆகையினால்தான் இந்த குலங்கெட்ட மாரப்பனுக்கு இவ்வளவு இடம் கொடுத்து தலையில் தூக்கி வைத்து கொண்டு கூத்தாடினார். என்ன சொல்கிறாய் தாத்தா? சரியாகதான் சொல்கிறேன். இந்த மாரப்ப பூபதி நமது மகாராஜாவின் சொந்த சகோதரன் அல்ல. பழைய மகாராஜா 50 வயதுக்கு மேல் சபலம் தட்டி யாரோ ஒரு மூதேவியை கல்யாணம் செய்து கொண்டார். ஊரில் யாருமே இல்லாத அந்த கல்யாணம் யாருக்குமே பிடிக்கவில்லை. அந்த மூதேவியின் பிள்ளைதான் இந்த மாரப்பன். பழைய மகாராஜா செத்து போகும்போது பார்த்திபனுக்கு பிள்ளை குழந்தை இல்லாவிட்டால் இவனுக்கு பட்டத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு போனாராம். விக்கிரம இளவரசர் பிறக்கும் வரையில் இவன்தான் யுவராஜாவாக விளங்கினான். பார்த்திப மகாராஜா எவ்வளவோ இவனிடம் அன்பு காட்டி கௌரவம் அளித்து சேனாதிபதி பதவியும் கொடுத்திருந்தார். இவனோ நன்றி கெட்ட பாதகனாயிருக்கிறான். குலத்தின் குணம் எங்கே போகும்? இவனோடு உனக்கு என்னத்திற்காக சவகாசம் தாத்தா? இவனுக்கு நீ ஜோசியம் சொல்வது என்ன வேண்டி கிடக்குது? உன்னால் ஏற்பட்ட சவகாசம்தான் வள்ளி என்றான் கிழவன். வள்ளி திடுக்கிட்டு, என்னால் ஏற்பட்டதா? நன்றா இருக்கிறதே கதை என்றாள். உன்னால் ஏற்பட்டதுதான். இத்தனை நாளும் உன்னிடம் சொல்லாமல் வைத்திருந்ததை இப்பொழுது சொல்லப்போகிறேன். கேள் வள்ளி. வள்ளி, காலம் ரொம்ப அபாயமான காலம். நமது மகாராஜாவுக்கு என்ன நேருமோ, ராஜ்யம் என்ன கதி அடையுமோ தெரியாது. இந்த மாரப்ப பூபதி யுத்தத்திற்கு போக மாட்டான் என்று மட்டும் எனக்கு நிச்சயம் தெரியும். நீ இவன் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். என்ன தாத்தா ரொம்ப பயமுறுத்துகிறாய்? இந்த கரிமூஞ்சியிடம் எனக்கு என்ன பயம் என்று வள்ளி கேட்டாள். நான் சொல்கிறதை கேள் அம்மா. அம்மா, ஒரு காலத்தில் இந்த மாரப்ப பூபதி தன்னை உனக்கு கட்டி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தான்.
அவன் தலையில் இடி விழ என்றாள் வள்ளி. அவன் தலையில் இடி விழுந்ததோ இல்லையோ அம்மா, என் தலையிலே அல்லவா விழுந்தது. கிரக சஞ்சார ரீதியாக அப்பொழுது நம்ம குடும்பத்திற்கு ஏதோ பெரிய விபத்து வரப்போகிறது என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். இந்த மாரப்ப பூபதி தன் ஆட்களை அழைத்து கொண்டு வந்து உன்னை தூக்கி கொண்டு போவதாக இருந்தான். இதுவும் எனக்கு தெரியும். நீயும் உன் தமையன்மார்களும் அப்பொழுது வீட்டில் இருந்தால் இரத்த கலரியாகும் என்று எண்ணித்தான் எல்லோரையும் அக்கறையில் உள்ள கல்யாணத்திற்கு போங்கள் என்று அனுப்பினேன். யமன் நடு ஆற்றில் சூறாவளி காற்றாக வந்தான். உன் அண்ணன்மார் எல்லோரும் செத்துப்போனார்கள். சுவாமி உன்னை மட்டும் எனக்கு கொடுத்தார். இப்படி சொல்லிவிட்டு கிழவன் பெருமூச்சு விட்டான். ஆகாயத்தை பார்த்து ஏதோ யோசனையில் ஆழ்ந்தான். வள்ளி, இத்தனை நாளும் சொல்லலையே தாத்தா, இவன்தானா என் அண்ணன்மார்க்கெல்லாம் யமனாக வந்தவன், அப்புறம் என்ன நடந்தது என்று கேட்டாள். நீங்கள் எல்லோரும் படகேறி போன பிறகு நான் எதிர்பார்த்தபடியே இவன் ஆட்கள் நம் வீட்டிற்கு வந்தார்கள். நீ வீட்டில் இல்லை என்று கண்டதும் தம் தம் என்று குதித்தான். அவனை சமாதானப்படுத்துவதற்காக நான் ஜோதிட சாஸ்திரத்தை உபயோகப்படுத்தினேன். நீ பெரிய சக்கரவர்த்தியின் மருமகனாகப் போகிறாய். அப்பா, இந்த அற்ப ஆசையெல்லாம் விட்டுவிடு என்று சொன்னேன். அது முதல் இவன் என்னவெல்லமோ ஆகாச கோட்டைகள் கட்ட ஆரம்பித்து விட்டான். ஜோசியம் கேட்பதற்கு அடிக்கடி வந்து என் பிராணனை வாங்கி கொண்டிருக்கிறான். இப்பொழுதுதான் தாத்தா என்னை பற்றி பேசியதன் அர்த்தம் புரிகிறது. தாத்தா, ஓடக்காரன் யுத்தத்திற்கு போய்விட்டால் நான் என்ன செய்வான் தாத்தா? நீ தான் என்னை காப்பாற்ற வேணுமோ என்று சொல்லி கிழவனுடைய கைகளை வள்ளி கெட்டியாக பிடித்து கொண்டாள். அவளுடைய உடம்பு நடுங்கிற்று. கிழவன், பைத்தியமே, ஏன் இப்படி நடுங்குகிறாய்? பொன்னன் சண்டைக்கு போக மாட்டான். அவனை மகாராஜா அழைத்து கொண்டும் போக மாட்டார். என் குடும்பத்துக்கு நேர்ந்த பெரிய விபத்து மகாராஜாவுக்கு தெரியும். என் குலத்தை வளர்க்க நீ ஒருத்திதான் இருக்கிறாய் என்பதும் தெரியும். ஆகையால் தான் பொன்னனை சண்டைக்கு வரவேண்டாம் என்றார். நிச்சயமாக அழைத்து கொண்டு போகவே மாட்டார் என்றான். அச்சமயம் வாசலில் முரசடிக்கும் ஓசை கேட்டது. பின்வருமாறு கூவும் குரலும் கேட்டது. வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், யுத்தம் வருகுது, யுத்தம் வருகுது. சோழ தேசத்தின் மானத்தை காக்க யுத்தம் வருகுது. படையில் சேர்வதற்கு மீசை முளைத்த ஆண் பிள்ளைகள் எல்லோரும் வரலாம். நொண்டி, குருடு, சப்பானி, ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளை தவிர மற்றவர்கள் எல்லோரும் வரலாம். உடம்பிலே சுத்தம் இரத்தம் ஓடுகிறவர்கள் எல்லோரும் வரலாம். வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல். இதைத் தொடர்ந்து முரசின் சத்தம் ஊர் அதிரும்படியாக எழுந்தது. இந்த போர் முழக்கத்தை கேட்ட வள்ளியும் கிழவனும் தெருப்பக்கம் சென்றார்கள். முரச யானையும் அதனை சுற்றி சில வீரர்களும் போய்கொண்டிருந்தார்கள். முரசும் முரசு அடித்தவனும் அரைக்கூவியவனும் யானை மேல் இருந்தனர். இந்த ஊர்வலம் தெருக்கோடி போகும் வரையில் பாட்டனும் பேத்தியும் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டு நின்றார்கள். ஊர்வலம் தெருக்கோடியில் திரும்பியதும் கிழவன் ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு சொன்னான். வள்ளி, உன்னை பொன்னனும் பகவானும் காப்பாற்றுவார்கள். இந்த யுத்தத்தில் சேர்ந்து வீர சொர்க்கம் அடைய என் குடும்பத்திலே வேறு யாரும் இல்லை. நான் தான் போகப் போகிறேன் என்றான். தெற்கு வானத்தில் திடீரென்று ஒரு நட்சத்திரம் நிலை பெயர்ந்தது. ஒரு வினாடி நேரம் அது பலீரென்று ஒளி வீசி வானவெளியில் அதிவேகமாக பிரயாணம் செய்தது. அடுத்த வினாடி மாயமாய் மறைந்தும் விட்டது. இதை பார்த்த வள்ளிக்கு உடம்பு சிலிர்த்தது. அதே சமயம் அதே காட்சியை பொன்னனும் பார்த்து உடல் சிலிர்த்தான். அப்பொழுது அவன் உறையூர் ராஜவீதியின் வழியாக போய்கொண்டிருந்தான். பௌர்ணமிக்கு இன்னும் 4 தினங்கள் தான் இருந்தன. சுக்கிலபட்சத்து சந்திரன் வானவெளியில் ராஜஹம்சத்தை போல் சஞ்சரித்து வெள்ளி நிலவை பொழிந்து கொண்டு இருந்தான். உறையூரின் மாட மாளிகைகளெல்லாம் அந்த வெண்ணிலவின் ஒளியும் மோகனமும் பெற்று சொப்பன லோகம் போல் காட்சியளித்தன. ஓடம் வண்டியில் ஏறும், வண்டி ஓடத்தில் ஏறும் என்று சொல்வதுண்டல்லவா? இந்த காலத்தில் திருச்சிராப்பள்ளி பெரிய நகரமாகவும் உறையூர் சிற்றூராகவுமாய் ஆகியிருக்கின்றது. அன்ற நாளிலே உறையூர்தான் தலைநகரம், திருச்சிராப்பள்ளி சிற்றூர். 2 ஊர்களுக்கும் நடுவில் இடைவெளி இல்லாமல் கடை வீதிகளும் பல வகை தொழில் செய்யும் மக்களும் வாழ்ந்தனர், தெருக்களில் இருந்தனர்.
சிராப்பள்ளி மலையிலிருந்து மகாராஜா இறங்கி வந்து சேர்வதற்கு முன்னால் பொன்னன் அரண்மனை வாசலை அடைந்துவிட விரும்பினான். மகாராஜா சுவாமி தரிசனம் செய்துவிட்டு மலை உச்சியிலிருந்து இறங்கி வரும்பொழுது வழியில் நின்று இளவரசருக்கு என்னத்தை காட்டியிருப்பார் என்பது அவனுக்கு ஒருவாறு தெரிந்திருந்தது. அங்கேதான் சோழ வம்சத்தின் அவமான சின்னங்கள் இருந்தன. பார்த்திப மகாராஜாவின் தந்தை மகேந்திரவர்ம சக்கரவர்த்தியின் முன்னால் வாளையும் வில்லையும் வைத்து அடிபணிந்து விதவிதமான ரத்தினங்களையும் ஆபரணங்களையும் காணிக்கையாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளும் காட்சி அங்கே சித்தரிக்கப்பட்டிருந்தது. அதை நினைக்கும் பொழுதே பொன்னனுக்கும் இரத்தம் கொதித்தது. சோழ நாடு இந்த அவமானத்தை எத்தனை நாளைக்கு சகித்து கொண்டிருப்பது? யுத்த காலத்தில் பல்லவர்களின் இரத்தத்தை பெருக்கி அந்த அவமானத்தை துடைத்து கொள்ள வேண்டாமா என்று எத்தனையோ முறை பொன்னன் சிந்தித்ததுண்டு. அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கும் போது தான் மட்டும் யுத்தத்திற்கு போகாமல் வீட்டில் முக்காடிட்டு கொண்டிருப்பதா? இவ்விதம் யோசித்து கொண்டே பொன்னன் விரைவாக நடந்து சென்றான். நாளை சந்திப்போமா தோழிகளே? அடுத்தது என்ன ஆகப் போகிறது? ராஜவம்சத்தில் இருக்கும் மகாராணி அருள்மொழி தேவி என்ன செய்ய போகின்றார்? வாருங்கள் தோழிகளே நாளை காலை.